ஏழைகளின் பனை ஓலை விசிறி. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இதமான சுகம் தருவது பனை ஓலை விசிறி. பனை ஓலை விசிறி தயாரிப்பில் தனியிடம் பிடித்தது திருப்பனந்தாள் விசிறி. அழிந்து வரும் குடிசை தொழில்கள் வரிசையில் முன்னணியில் இருக்கும் திருப்பனந்தாள் விசிறி தயாரிப்பின் இன்றைய நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்காவில் உள்ளது திருப்பனந்தாள். முன்னொரு காலத்தில் ஏராளமான பனைமரக் கூட்டங்கள் இந்த ஊரில் அடர்த்தியாக காணப்பட்டிருக்கின்றன. அதனாலேயே திருப்பனந்தாளில் எழுந்தருளிய சிவனுக்கு பனங்காடேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. பனைமரத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த இந்த பகுதி மக்கள் பனை ஓலை விசிறி தயாரிப்பில் தனி கவனத்தை செலுத்தி வந்திருக்கின்றனர். இதனால் இந்த ஊரில் தயாராகும் விசிறிக்கு தனிச்சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி மற்றும் நகரங்களை நோக்கி மக்கள் நகர ஆரம்பித்ததால் விசிறி தயாரிப்பு தொழில் பாதித்தது. தற்போது இந்த பகுதியில் உள்ள ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே பனை ஓலை விசிறி தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. பனை மரத்தில் இருந்து மட்டையுடன் ஓலையை வெட்டி எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் வெயிலில் காய வைக்கப்படுகிறது. ஓலை மட்டை ஒரே சீராக இருப்பதற்காக அதன் மீது கற்களை வைத்து மட்டமாக்கப்படுகின்றன. பின்னர் ஓலையின் சுழிக்கு ஏற்ப வளைத்து விசிறி உருவாக்கப்படுகிறது. பல வண்ண சாயங்கள் ஏற்றப்பட்ட ஓலைகளை கொண்டு கைப்பிடி அலங்கார சுற்றுகள் பின்னப்படுகின்றன. மட்டையின் மடிப்பை பொறுத்து வலக்கை விசிறி, இடக்கை விசிறிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இதனைத் தவிர ஆதீனங்கள், மடாதிபதிகள், அம்மன் வீதி உலா, சுவாமி புறப்பாடு நிகழ்வுகளில் சாமரம் வீசுவதற்காக பயன்படுத்தப்படும் பாண்டா விசிறி எனும் பெரிய விசிறியும் இந்த பகுதியில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது. இயற்கை சூழலை விரும்பும் மக்கள் பனை ஓலை விசிறியின் மகத்துவத்தை உணர்ந்து வாங்குவதால் விசிறி விற்பனை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. திருப்பனந்தாள் விசிறி அழிந்துவிடாமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசிறி தயாரிப்பில் ஈடுபடுவோரை ஊக்குவிக்க தமிழக அரசு கடனுதவி வழங்க வேண்டும். திருப்பனந்தாள் பகுதியில் பனைமரங்களை வளர்த்தெடுக்கவும் நலிவடைந்து வரும் திருப்பனந்தாள் விசிறி தொழிலை மீட்டெடுக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த தொழிலை செய்து வரும் ஒற்றை குடும்பத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக அரசுல இந்த தொழிலை பிடிச்ச தொழில் அங்கீகாரம் பண்ணல. எங்களுக்கு எந்த விதமான லோன் போக்குவரத்து எந்த விதமான உதவியும் கிடையாது. நாங்கள் அடுக்கும்போது எங்களுக்கு உதவி பண்ணி நல்ல விதமாக இந்த தொழிலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உலக அளவில் இந்த தொழிலை கொண்டு போவோம். உங்கள் ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸில் பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில் இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.